தமிழுக்கும் தமிழனுக்கும் வணக்கம். இந்த காணொளியை நீங்கள் கண்ணால் தான் பார்க்க வேண்டும் என்பது இல்லை, காதால் கேட்டு உங்கள் மனதால் உணர வேண்டிய ஒரு காணொளி. எனவே இந்த காணொளியை பார்ப்பதற்கு பதிலாக கேட்பதற்கு முன்பு தயவு செய்து உங்களிடம் ஹெட்ஃபோன் இருந்தால் அதை காதில் போட்டுக்கொள்ளவும். அன்றாடம் கவலையோடு கஷ்டத்தோடு மன நிம்மதி இல்லாமல் போராடி கொண்டிருக்கும் வாழ்க்கையில் உறக்கம் மட்டும் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று இயங்குபவர்களுக்கு தான் இந்த காணொளி. இந்த காணொளியை கேட்பதற்கு முன்பு புத்தகம் படிப்பதாக இருந்தால் அதை மூடிவிடுங்கள், டிவியை பார்ப்பதாக இருந்தால் அதை அணைத்து விடுங்கள், நீங்கள் கையில் பிடித்திருக்கும் இந்த செல்போனை கூட வெளிச்சம் படாதவாறு திருப்பி படுக்க வையுங்கள். உங்கள் காதுகளில் நான் சொல்ல போகும் கதைகளும் வார்த்தைகளும் மட்டுமே ஆழமாக கேட்கட்டும். உங்கள் வாழ்க்கை பயணத்தை புரிந்து கொண்டு அந்த பயண பாதையில் என் குரலோடு பயணித்து உறக்கத்திற்கு செல்வோம். முதலில் நீங்கள் ஒன்றை கற்பனை செய்து கொள்ளுங்கள். இப்பொழுது நீங்கள் ஆழ் கடலின் நடுவே ஒரு படகில் படுத்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் கண்ணுக்கு மேலே நட்சத்திர கூட்டங்கள் தெரிகின்றன. அதில் ஒரு முழு மதி, ஒரு முழு நிலா அதன் பிரகாசத்தை வீசிக்கொண்டிருக்கிறது. என்னோடு, என் குரலோடு, அந்த நிலவோடு, ஆழ் கடலின் நடுவே இருக்கும் அந்த படகோடு, அதில் படுத்திருக்கும் உங்களோடு, உங்கள் நினைவுகளோடு கண்களை மூடி சொல்வதை உருவகப்படுத்தி கொள்ளுங்கள். இமேஜினேஷன் செய்யுங்கள். சொல்லுகின்ற ஒவ்வொரு வார்த்தையையும் உங்கள் கண்களை மூடி நீங்கள் உருவகப்படுத்தும் பொழுது அதனோடு நீங்கள் பயணிப்பீர்கள். முதலில் நன்றி சொல்வோம். இந்த நாளை நமக்கு கொடுத்த அந்த இறைவனுக்கு எந்த துன்பம் வந்தாலும் அதை தாங்கும் நம் மனதிற்கு, எந்த கஷ்டம் வந்தாலும் நம்மோடு இருக்கும் உறவுகளுக்கு என்றும் ஒரு நன்றி சொல்வோம். வாழ்க்கையில் எது நடந்தாலும் விதியின் மீதுதான் அனைவரும் தன்னுடைய பாரத்தை இறக்கி வைப்போம். ஏன், நீங்கள் கூட உங்களுக்கு ஒரு தவறு நடந்தாலும், துக்கம் நடந்தாலும், இன்பம் நடந்தாலும் எல்லாம் விதிப்படிதான்ப்பா நடக்குது என்று சொல்லிவிடுவீர்கள். ஆனால் வருவதையும் நாம் எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோமா என்பதை யோசிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த வாழ்க்கை என்கின்ற புத்தகத்தில் ஒவ்வொரு பக்கமும் சுவாரஸ்யமான பக்கங்கள். நீங்கள் ஒவ்வொரு பக்கத்தை திருப்பும் போதெல்லாம் அது உங்களுக்கு ஒரு புதிய கதைகளை சொல்லிக்கொண்டே இருக்கும். ஆக அடுத்த பக்கத்தில் என்ன இருக்கும் என்பதை தெரிந்து கொள்வதில்தான் ஒரு சுவாரஸ்யம் இருக்கும். உறக்கத்திற்கு கூட ஒரு சுவாரஸ்யம் தேவைப்படுகிறது. நடந்து போன நிகழ்வை நினைத்து பார்க்கும்பொழுது பல பேருக்கு உறக்கம் வருவதில்லை. ஆனால் அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பதை யோசிக்கும் பொழுதுதான் பல மனிதர்களுக்கு உறக்கம் வருகிறது. அதுபோல்தான் விதியும். வருவதை எதிர்கொள்ள நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். வாழ்க்கையின் சுவாரஸ்யமே அங்குதான் ஆரம்பிக்கிறது. அதற்கு ஒரு ஆகச் சிறந்த கதையை சொல்லலாம். ஒரு இளைஞனும் ஒரு பெரியவரும் பேசிக்கொள்கிறார்கள். அந்த இளைஞன் அந்த பெரியவரை பார்த்து கேட்கிறார், விதி என்றால் என்ன? அதற்கு அந்த பெரியவர், இப்படி தான் நடக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்ப்போம், ஆனால் வேறு விதமாக அது நடந்து முடிந்து விடுகிறது, அதைத்தான் நாம் விதி என்று சொல்கிறோம் என்று பெரியவர் சொல்கிறார். இப்படி அவர்கள் பேசி கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு எதிரே ஒரு சம்பவம் நடக்கிறது. ஒரு நபர் அவர் வளர்க்கும் குதிரைக்கு மருந்து கொடுக்க எண்ணுகிறார். அந்த நிகழ்வை அந்த பெரியவர் அந்த இளைஞனிடம், அதை கொஞ்சம் கவனி என்று சொல்கிறார். இளைஞனும் அதை கவனிக்க தொடங்கினான். அந்த குதிரையை இரண்டு பேர் பிடித்து கொள்கிறார்கள். அது ஓடி போகாமல் இருக்க தூணோடு சேர்த்து ஒரு கயிற்றால் கட்டியிருக்கிறார்கள். ஒரு ஆள் அந்த குதிரையின் வாயை அகலமாக திறந்து பிடித்து கொள்கிறான். மருந்து கொடுக்க வேண்டிய ஆள் ஒரு மூங்கில் குழாயோடு அங்கு வருகிறான். அந்த மூங்கிலானது அந்த குதிரைக்கு மருந்து கொடுக்கும் அளவிற்கு வசதியாக செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மருந்தை குதிரையின் வயிற்றுக்குள் அனுப்புவதற்கு அவர்கள் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார்கள். எப்படி என்றால், மூங்கிலின் குழாயின் ஒரு முனை குதிரையின் வாயில் இருக்கும், இன்னொரு முனை அந்த மனிதன் வாயில் இருக்கும். இப்பொழுது அந்த மனிதன் மூச்சை உள்ளே இழுத்து கொண்டு ஃபு என்று ஊத வேண்டும். அப்பொழுது அந்த மூங்கில் நடுவே இருக்கும் அந்த மருந்தானது
துப்பாக்கி குண்டு போல உருண்டு சென்று குதிரையின் வயிற்றுக்குள்ளே போக வேண்டும். இதுதான் அவர்களுடைய திட்டம். அந்த ஆள் திட்டமிட்டபடியே ஒரு முனையில் வாயை வைத்து பலமாக ஊத முயன்ற அதே வினாடியில் குதிரைக்கு தும்பல் வந்துவிட்டது. விளைவு, குதிரையின் வயிற்றுக்குள் போக வேண்டிய மருந்து அவன் வயிற்றுக்குள் போய் சேர்ந்து விட்டது. அவன் மல்லாக்க விழுந்தான். இப்பொழுது அந்த மனிதரை பார்த்து அந்த பெரியவர் சொன்னார், பார்த்தாயா, அதுதான் விதி என்பது. நினைத்தது ஒன்று, நடந்தது வேறொன்று. இப்பொழுது அந்த இளைஞன் கேட்கிறான், அப்படி என்றால் விதியை வெல்வது எப்படி? அதற்கு அந்த பெரியவர் சொல்கிறார், இங்கே அவன் ஏமாந்து போனதற்கு காரணம் விதி மட்டுமல்ல, கவனக்குறைவும் தான். எனவே எச்சரிக்கையும் தேவை. இதற்காகத்தான் எல்லாம் விதிப்படி நடக்கும் என்று சொல்கிறார்கள். அப்படி என்றால் எல்லாம் விதிப்படி நடக்கும் என்று சும்மாக இருந்து விடலாமா என்று அந்த இளைஞன் கேட்க, அதற்கு அந்த பெரியவர் சொல்கிறார், கூடவே கூடாது. வருவதை எதிர்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். வாழ்க்கையின் சுவாரஸ்யமே அங்குதான் ஆரம்பிக்கிறது என்கிறார். இவ்வாறு தான் நம்முடைய தவறின் காரணமாக நமக்கு நடக்கும் நிகழ்வுகளை விதியின் மீது பழி போட்டு விடுகிறோம். சிறு கணம் யோசித்து பார்த்தால் உங்களுக்கு புரிந்துவிடும் தவறு எங்கே நடக்கிறது என்று. இவன் ஊதினால் மருந்து உள்ளே போகும் என்று தெரிந்த அவனுக்கு குதிரை தும்பினால் நமக்கு என்ன ஆகும் என்று அவன் யோசிக்கவில்லை. அதுபோல்தான் நீங்கள் ஒரு காரியம் செய்வதற்கு முன்பு இரண்டு விதமான விளைவுகளை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். ஆங்கிலத்தில் பிளான் ஏ, பிளான் பி என்பார்கள். நீங்கள் எண்ணியது போல் நடக்கவில்லை என்றால் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு திட்டம் உங்களுக்குள் இருக்க வேண்டும். அவ்வாறு இருந்து விட்டாலே போதும், விதி உங்கள் வசம் இருக்கும். அதே சமயத்தில் அந்த விதி உங்களுக்கு கற்றுத்தரும் பாடம் இருக்கிறதல்ல, அது ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை பாடம், மிக சுவாரஸ்யமான ஒன்று. அடுத்து, இங்கு வாய்ப்பு கிடைக்காதா என்று ஏங்குபவர்களை விட கிடைத்த வாய்ப்பை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ளவில்லையே என்று ஏங்குபவர்கள்தான் அதிகம். ஏன், இந்த காணொளியை கேட்டுக்கொண்டிருக்கும் நீங்கள் கூட அவ்வாறு ஏங்கியிருக்கலாம். உங்களை தேடி வந்த ஒரு காதலை, உங்களை தேடி வந்த ஒரு உறவை, உங்களை தேடி வந்த ஒரு நட்பை நீங்கள் நிராகரித்திருக்கலாம். அந்த வாய்ப்பை நீங்கள் தவறவிட்டிருக்கலாம். அப்படி தவறவிட்ட வாழ்க்கையை எண்ணி புலம்புபவர்களும் எண்ணுபவர்களும் தான் இந்த உலகில் அதிகம். அந்த வாய்ப்பை நாம் எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும்? நமக்கு உண்மையில் கிடைத்த ஒன்று நல்ல வாய்ப்பு தானா என்பதை எப்படி நாம் உணர வேண்டும் என்பதற்கும் புறாக சிறந்த கதை இருக்கிறது. ஒரு மிக பெரிய சாலை, அதில் இரண்டு நண்பர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த நீண்ட பயணம் தொடர்ந்து கொண்டே இருந்தது. ஒரு வழியாக அந்த இருவரும் அந்த பயண பாதையில் களைத்து போய்விடுகிறார்கள். பசி அவர்களின் வயிற்றை கெள்ளத் தொடங்கியது. ஆனால் வழியில் அவர்களுக்கு எதுவுமே கிடைக்கவில்லை. என்ன செய்யலாம் என்றான் ஒருவன். வேறு வழியில்லை, கடவுளை தான் வேண்டிக் கொள்ள வேண்டும் என்றான் இன்னொருவன். அப்பொழுது அவர்கள் கண்களுக்கு ஒரு கோவில் தெரிந்தது. அந்த கோவிலுக்குள் சென்ற அந்த இருவரும், சாமி எப்படியாவது எங்களுடைய பசியை போக்கிடு என்று வேண்டிக் கொண்டு வெளியே வந்தார்கள். அப்பொழுது அவர்களுக்கு எதிரே ஒரு பெரியவர் வந்தார். இவர்களுடைய முகங்களை பார்த்தார். என்னப்பா, பசிக்குதா உங்களுக்கு என்று கேட்டார். அதற்கு அவர்களும், ஆமாம் பெரியவரே என்று பதிலளித்தார்கள். சரி, அப்போ வாங்க, நான் ஒரு ஏற்பாடு பண்ணுறேன் என்று சொல்லிவிட்டு அவர் முன்னே நடக்க அந்த இருவரும் அந்த பெரியவரை பின்தொடர்ந்தார்கள். சென்று கொண்டிருக்கும் பொழுது வழியில் ஒரு கட்டிடம், அதில் இரண்டு தனித்தனி அறைகள் இருந்தன. இப்பொழுது அந்த பெரியவர் சொன்னார், இதோ பாருங்க, நீங்கள் ரெண்டு பேரும் இந்த ரெண்டு அறைகளில் இரவு தங்கிக்கலாம். உங்கள் பசியை நீங்கள் போக்கிக்கலாம். திரும்பவும் காலையில் உங்களோட பயணத்தை நீங்கள் ஆரம்பிக்கலாம். இப்படி சொல்லிவிட்டு ஆளுக்கு ஒரு சாவியை கொடுத்துவிட்டு அவர் சென்று விட்டார். அவசர அவசரமாக சாவியை வாங்கி கொண்டு அந்த அறைக்குள் சென்றார்கள். மறுநாள் விடிந்தது. அந்த பெரியவர் வந்தார். முதல் அறை கதவை திறந்தார். அங்கே இருந்தவன் வயிறு நிறைய சாப்பிட்டுவிட்டு நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்தான். அடுத்த அறைக்கதவை திறந்தார். அவன் வயிற்றில் ஈரத் துணியை சுற்றி கொண்டு பசியோடு உட்கார்ந்திருந்தான். அவன் அந்த பெரியவரை கோபமாக பார்த்தான். என்னை இப்படி ஏமாத்திட்டீங்களே, இது நியாயமா என்று கோபமாக கேட்டான். என்னப்பா அப்படி சொல்கிற, உங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி ரூம் தான் கொடுத்தேன். ஆனால் உன் கூட வந்தவன் நல்லா சாப்பிட்டு நிம்மதியாக தூங்கிட்டுருக்கானே என்று அந்த பெரியவர் சொன்னார். அதற்கு அவன், அது எப்படி முடியும் என்று கேட்க,
ஏன் நீ சாப்பிடவில்லையா என்று அந்த பெரியவர் கேட்க, இங்கே தான் சாப்பிட எதுவுமே கிடைக்கலையே என்று அவன் சொல்ல, அப்படின்னா அவன் மட்டும் எப்படி சாப்பிட்ருப்பான் என்று அந்த பெரியவர் கேட்க, எனக்கும் தெரியல, சரி வாங்க அவங்ககிட்டே கேட்கலான்னு சொல்லி அந்த இளைஞன் அந்த பெரியவரை கூட்டிக் கொண்டு பக்கத்து அறையில் இருக்கும் அவன் நண்பன் அறைக்கு செல்கிறார்கள். தூங்கிக் கொண்டிருக்கும் அவனை எழுப்பி, நீ மட்டும் எப்படி வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்க, உனக்கு சாப்பாடு எங்கே கிடச்சிது, உனக்கு எது சாப்பாடு என்று அந்த இளைஞன் கோபமாக கேட்க, அதற்கு அவன் சொன்னான், இங்கே வந்து பார்த்தேன், சாப்பிட்ற மாதிரி எதுவுமே இல்லை, ஆனால் சமைக்கிறதுக்கு தேவையான எல்லா பொருளும் இருந்துச்சு, எல்லாத்தையும் எடுத்து போட்டு சமைச்சேன், சாப்பிட்டேன் என்று அவன் பதிலளித்தான். இப்பொழுது அந்த பெரியவர் சொன்னார், கேட்டியா, உன்னோட ரூம்லேயும் இது எல்லாம் இருந்துச்சு, ஆனால் நீ சமைக்கலை, அதனால் நீ சாப்பிடல என்று அந்த பெரியவர் சொல்ல, அதற்கு அந்த இளைஞன் சிரித்தபடியே, சாப்பாடு ரெடியாக இருக்கும்னு பார்த்தேன் என்று சொல்லிவிட்டு வயிற்றை தடவி கொண்டான். இப்பொழுது அந்த பெரியவர் சொன்னார், மனிதர்களே, உங்களிடம் சாவியை கொடுக்க வேண்டியது தான் என்னுடைய வேலை, சமைக்க வேண்டியது உங்களுடைய வேலை என்று சொல்லிவிட்டு அந்த பெரியவர் மறைந்து போனார். இங்கு அந்த பெரியவர் அந்த சாவி என்று சொன்னதுதான் உங்களுக்கு கிடைக்கப்பட்ட ஒரு வாய்ப்பு. இங்கு நிறைய நபர்களுக்கு இதுபோல் சாவிகள் கிடைத்து கொண்டே இருக்கிறது, ஆனால் பல நண்பர்கள் அந்த சாவியை தவற விடுகிறார்கள், அல்லது வேண்டுமென்றே தொலைத்து விடுகிறார்கள், அல்லது அந்த சாவியை ஒரு சாவியாக மதிப்பதே இல்லை. உண்மையில் உங்களுக்கு கிடைத்த வாய்ப்பு எது தெரியுமா? இன்றைய தினம் இந்த காணொளியை கேட்கும் இந்த நேரத்தில் நீங்கள் உயிரோடு இருக்கிறீர்கள். இந்த பிரபஞ்சத்தை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கையை எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த எண்ணம் உங்களுக்குள் இன்று வரை ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு தினமும் நாம் உயிரோடு இருப்பதே அந்த இறைவன் நமக்கு கொடுத்த வாய்ப்பு தான். கடிகாரத்தில் இருக்கும் அந்த நொடிமுள் ஒவ்வொரு முறை ஒவ்வொரு எண்களை கடந்து செல்லும் போதெல்லாம் நமக்கு கிடைத்த வாய்ப்பை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம் என்ற அர்த்தம். உங்களுக்குள் நீங்களே ஒரு கோட்பாட்டை உருவாக்கி கொள்ளுங்கள், இன்றைய தினத்திற்குள் இதையெல்லாம் செய்துவிட வேண்டும், இந்த மாதத்திற்குள் இதையெல்லாம் செய்துவிட வேண்டும், அல்லது இந்த வயதிற்குள்ளாவது இதையெல்லாம் செய்துவிட வேண்டும் என்று உங்களை நீங்கள் தயார் செய்து கொண்டு கிடைக்கின்ற அத்தனை வாய்ப்பையும் நீங்கள் பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கான வாழ்க்கையையும் உங்களால் வாழ முடியும், உங்களால் மற்றவர்களுக்கு பல வாய்ப்புகள் உருவாகும், அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு அவர்களும் வாழ்வார்கள். இந்த உலகமே ஒரு சங்கிலிதான், சங்கிலி பிணைப்பால் தான் அனைவரும் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். எங்கோ இருக்கும் என்னுடைய குரல் இன்று உங்கள் காதில் கேட்டு கொண்டிருப்பது கூட அந்த சங்கிலி தொடர்பு தான். ஆக உங்களுக்கு கிடைக்கப்பெற்ற அந்த வாய்ப்பு ஒரு மனிதன் வழியாக உருவாக்கப்பட்டிருக்கலாம். ஆக உங்களுக்கும் அந்த மனிதருக்கும் ஒரு சங்கிலி பிணைப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஆக எதையுமே யாரையுமே தெரியாதவர்கள் போல எண்ணிக்கொள்ளாதீர்கள். விதிப்படியோ, இறைவனின் எழுத்துப்படியோ, அல்லது உங்களுடைய கர்மா படியோ உங்களுக்கு நடக்க வேண்டியவை எல்லாம் நடந்து கொண்டே இருக்கும். அப்படி கிடைக்கின்ற அந்த வாய்ப்பு, அந்த சாவியை பயன்படுத்தி இங்கு எத்தனை பேர் சமைத்து சாப்பிடுகிறார்கள், எத்தனை பேர் தவற விட்டுவிட்டு வயிற்றில் ஈரத்துணியை கட்டிவிட்டு படுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதெல்லாம் அவர்களுடைய எண்ணம் போல்தான் அமைகிறது. ஆக கிடைக்கின்ற ஒவ்வொன்றையும் வாய்ப்பாக நாம் பார்க்கும் பொழுது தினம் தினம் நமக்கு நிம்மதியான உறக்கம்தான். வாழ்க்கையின் தத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் ஒரு முழு புத்தகத்தை படிக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. நம்முடைய தாத்தா பாட்டிகள் நமக்கு சொன்ன கதைகளே போதும் வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்கு. வாழ்க்கை தத்துவம் என்பது வாழ்ந்து முடிந்தவர்களின் அனுபவத்தை பொறுத்துதான் இருக்கிறது. ஆக ஒரு புத்தகம் சொல்லும் கருத்தை ஒரு கதை அழகாக சொல்லிவிடும். அந்த கதையை நாம் உருவகப்படுத்தி பார்க்கும்பொழுது அதனுள் இருக்கும் அந்த தத்துவத்தையும் அந்த நீதியையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் அதை உருவகப்படுத்தி பார்க்கும்பொழுது உங்கள் மன கஷ்டங்களை நீங்கள் மறந்து உறக்கத்திற்கு சென்று கொண்டிருப்பீர்கள். மீண்டும் வேறொரு காணொளியில் உங்கள் காதுகளோடு என் பயணத்தை தொடருவேன். நீங்கள் தூங்கிவிட்டால் காலை எழுந்து டீப் டாக்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தூங்கவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு உங்கள் உறக்கத்தை நீங்கள் தொடருங்கள். டீப் டாக்ஸ் தமிழ், நான் உங்கள் தீபன்.